அயன் சத்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம எள்ளுருண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளோட அன்றாட உணவில் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். கடாய் ஃபஸ்ட்டு வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டால் நம்ம எள்ளு போட்டோன்னா நல்லா படப்படன்னு சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். இது 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா வாசனை பொறுற வரைக்கும் பொரியிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த வறுக்கும் போதே அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்கும். பட பட படன்னு வெடித்ததுக்கு அப்புறமேட்டால் தான் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு படப்படன்னு வெடிக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கப் அளவுக்கு நான் வந்து ஒரு 50 கிராம் போல் உடச்சக்கல்லை சேர்த்துக்கிறேன். எள்ளும் 50 கிராம் தான், உடச்சக்கல்லையும் 50 கிராம் தான். இதையும் லேசாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம இதையும் அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுமே நம்ம லைட்டாக குறை குறைப்பாக அரைச்செடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த கப்பில் நம்ம எள்ளு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தாலே போதும். கரெக்டான அளவு, கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டு அழுக்கெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு மாதிரி, சும்மா ரொம்ப பாகு மாதிரி பதம்லாம் கிடையாது, லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் வந்ததுமே நம்ம அரைச்ச பவுடர் போட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடலாம். வேறு பேனுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி கொஞ்சம் சுண்டுனதுமே நம்ம அரைச்ச பவுடரை இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச எள்ளையும் உடச்சக்கல்லையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி திக்னஸ் ஆனதுக்கப்புறம் பாகு இப்போ நம்ம வந்து அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுற பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அயன் சத்து கம்மியாக இருக்கவங்க டெய்லியும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். சின்ன உருண்டை ஒன்று சாப்பிட்டாலே போதும். நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதும், நல்ல ஹெல்த்தி தான். இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி உருட்டி வைக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப நிறைய நீங்கள் பாகு காய்ச்சிட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும், உருண்டை பிடிக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். இர்ரெகுலர்ஸ் பீரியட் இருக்கவங்க கூட நம்ம இதை டெய்லியும் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா ஆறட்டும். ரொம்பவும் ஆற விடக்கூடாது. கொஞ்சம் லேசான சூடு இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கனாலே போதும். ரொம்ப நிறையான அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி நம்ம எல்லாருமே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதை வந்து இப்போ லைட்டாக டைட்டாக சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து பாகு லேசாக சூடு பண்ணி தான் நம்ம இது ஒரு நாள் கூட இருக்காதே, உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓவராக சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஹீட் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எள்ளு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு 15-20 போல் கிடச்சிருக்கு. இதை உடச்சி பார்க்கலாமா, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.